வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரோசன் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விளாம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அது எவ்வளோ ஆரோக்கியமானது, மருத்துவ குணம் கொண்டதுன்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழத்திலேயே முதன்மையானது விளாம்பழம் தான் என வந்து அகத்தியர் சொல்லியிருக்கார். அகத்தியர் வந்து எவ்வளோ பெரிய சித்தர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதனால் அது சொல்லியிருக்காருனா, அது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் கொண்ட பழங்களில் ஒன்று வந்து விளாம்பழம். விளாம்பழம் வந்து இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அதை பற்றி தெரியவே தெரியாது. உட் ஆப்பிள்னு சொல்லிட்டு புக்கில் பார்த்துருப்பாங்க, ஆனால் வந்து அது தெரியாது. இனி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் இந்த பழத்தை வந்து வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. விளாம்பழம் பழுத்திருச்சான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, எடுத்து பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பச்சையான பழம் வந்து வெயிட்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். பழுத்த பழம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதை ஒரு தட்டு தட்டினிங்கனாவே இது மாதிரி உடஞ்சி வந்துடும். பல்ப் இப்படி தான் இருக்கும், நல்லா ப்ரௌனிஸாக இருக்கும். பச்சை பழமாக இருந்தால் வந்து லைட் ஒயிட் இல்லாட்டி எல்லோயிஸாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் ரெண்டு பழம் எடுத்துகிட்டேன். அதுக்கு இருக்க பல்ப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறோம். இது கிராமத்து சைட்லாம் கையிலே பிசைஞ்சிருவாங்க, மிக்சிலெலாம் அரைக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து பனை வெல்லம் இல்லாட்டி வெல்லம் இதுதான் வந்து ஆப்டாக இருக்கும். ஒயிட் சுகரை விட இதுதான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பேஸ்ட் மாதிரி ஆகிடும் பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சா. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா கலக்கலாம். சீட்ஸோடு போட்டதுனால அந்த சீட்ஸ் வந்து ஃபுல்லாக அரையாமல் அப்படி இருக்குது. இப்போ ஒரு ஜக்கில் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான புளிப்பு எவ்வளோ தேவையோ அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் உப்பு போட்டால் கொஞ்சம் தூக்கலாக தெரியுங்களுக்காக லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது அவ்வளோ இரும்பு சத்து மிக்கிது, கால்சியம் அதிகம் இருக்குது இந்த விளாம்பழத்தில். இதை வந்து நம்ம இப்போ டம்ளரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம். உங்கள் குழந்தைங்களாம் ஒருத்தர் வாயில் அப்படியே துண்டு துண்டு அந்த சீட்ஸோட இது வருதுன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க, அதனால் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் குடித்தா ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் வந்து விளாம்பழம் வந்து அவ்வளோ நல்லதான். இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து வடிகட்டாமல் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம விளாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் கலக்காமல் அந்த பேஸ்ட் மாதிரி கூட வெல்லம் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ யாராவது வெயில் காலத்தில் வந்து, வெயில் காலத்தில் தான் இது நிறையா கிடைக்கும். கெஸ்ட்டு வந்துட்டால் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா டீ காஃபியெல்லாம் இல்லை, இது அப்படியே சர்க்கரையை போட்டு கையில் கலக்கி அப்படியே கொடுத்துருவாங்க. அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதை விட என்னென்னா, ஃபேஸ் பேக்கை கூட இதில் அப்ளை பண்ணலாமா. இந்த பல்ப்பை எடுத்து தயிரோ மோரோ மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டால் அவ்வளோ பொலிவாக இருக்குமா. இந்த மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்குல்ல, வில்வ மரமும் இந்த விளா மரமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இலையெல்லாம் பார்த்திங்கன்னா காய் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.